இது பிபிசியின் உலகச் செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் இருந்து குழப்பமான வெளியேற்றம், அமெரிக்காவின் நம்பகத்தன்மைக்கு சேதம் என செனட் விசாரணையில் தகவல். தாலிபான்களிடமிருந்து தப்பியோடியவர்களுக்கு அல்பேனியா வரவேற்பு, ஆப்கானிஸ்தான் குடும்பங்களை சந்தித்த பிபிசி. புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை வெற்றி என கூறும் வடகொரியா. இந்த தயாரிப்பு நுட்பம் தொடக்க நிலையில் இருப்பதாக தென்கொரியா தகவல். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். ஆப்கானிஸ்தானில் மேற்கொள்ளப்பட்ட குழப்பமான வெளியேற்றம் மற்றும் தாலிபான்களின் முன்னேற்றத்தை தடுக்க தவறிய நிகழ்வு அமெரிக்காவின் நம்பகத்தன்மைக்கு சேதம் ஏற்படுத்தியுள்ளதை அந்நாட்டின் ராணுவ அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். காபூல் விமான நிலையத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறிய பல வாரங்களுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் விசாரணை தொடங்கியுள்ளது. ஆப்கானிஸ்தான் ராணுவத்தில் நிலவிய ஒழுக்கக்கேடு மற்றும் ஊழலை அமெரிக்கா முழுமையாக உணரவில்லை என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலர் லாய்ட் ஆஸ்டன் செனட் குழு முன்பு தெரிவித்தார். We helped build a state, Mr. Chairman, but we could not forge a nation. ஒரு தேசத்தை கட்டமைக்க நாங்கள் உதவினோம். ஆப்கானிஸ்தான் ராணுவத்திற்கு அமெரிக்காவும் கூட்டு நாடுகளும் அளித்த பயிற்சி எளிதாக மறைந்துவிட்டது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் துப்பாக்கிச் சூடே இல்லாமல் அனைத்தும் நிகழ்ந்தது ஆச்சரியமானது. இதனிடையே அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் செயல்திறனுடன் பணியாற்றும் அளவிற்கு ஆப்கானிஸ்தான் ராணுவத்திற்கு பயிற்சி அளிக்கப்படவில்லை என்று கூட்டத் தலைவர்களின் நிர்வாகி ஜெனரல் மார்க் மில்லே தெரிவித்துள்ளார். As we built that army and all of its components. நாம் ராணுவம் மற்றும் அனைத்து கட்டமைப்புகளையும் உருவாக்கினாலும் பல ஆண்டுகளாகவே அவர்கள் முழுவதும் நம்மை சார்ந்து இயங்கும் அளவுக்கு தான் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதுதான் நாம் செய்த தவறு. கலாச்சார ரீதியாக இல்லாவிட்டாலும் ராணுவ கட்டமைப்பில் நமக்கு ஈடான பயிற்சியில் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். புலம்பெயரும் ஆப்கானிஸ்தான் அகதிகள் குறித்து எச்சரித்துள்ள ஐநா இந்த இக்கட்டான காலத்தில் உதவ உலக நாடுகளை வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டன் இந்த ஆண்டு 5,000 அகதிகளை அனுமதிக்கும் என்று எதிர்பார்க்கும் நிலையில் பல ஐரோப்பிய நாடுகள் இன்னும் இலக்குகளை நிர்ணயிக்கவில்லை. ஐரோப்பாவில் 7 நாடுகளில் ஒன்றான அல்பேனியா 4,000 ஆப்கானிஸ்தானியர்களை தற்காலிக வீடுகளில் தங்க வைக்க ஒப்புக்கொண்டுள்ளது. 1990களில் 500,000 மேலான கொசோவோ மக்களை ஏற்று அகதிகளை வரவேற்கும் வரலாற்றை இந்த நாடு கொண்டுள்ளது. இதுகுறித்து பிபிசியின் சர்வதேச செய்தியாளர் ஓர்லா குரின் வழங்கும் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பெருங்கடலை நான் இதுவரை பார்த்ததில்லை. அல்பேனியா அழகான நாடு. நாங்கள் அழகான இடத்தை அடைந்திருக்கிறோம். ஆனால் நான் ஆப்கானிஸ்தானை அதிகமாக நேசிக்கிறேன். பிகிஸ்டா அர்கான் பாதுகாப்பான இடத்திற்கு வந்துள்ளார். ஆனால் அவ்விடம் தாய்நாட்டை விட்டு வெகு தொலைவில் உள்ளது. தொலைக்காட்சி தொகுப்பாளராக இருந்ததால் அவர் தப்பியோட வேண்டியிருந்தது. இந்த நேர்காணலுக்கு பின்பு அவர் மீது கவனம் குவிந்தது. காபூல் கைப்பற்றப்பட்ட 2 நாட்களுக்கு பின் தாலிபன் அதிகாரி ஒருவரை பெண் ஒருவர் கேள்விக்குள்ளாக்கினார். எனது கைகள் நடுங்கின. தாலிபனை சேர்ந்த நபரை முதல் முறையாக சந்தித்ததால் உண்மையாகவே அஞ்சினேன். வைரம் போன்று ஜொலிக்கின்ற தலைமுறை ஒன்றை இழந்துவிட்டதாக ஒரு நாள் தாலிபன்கள் அறிய வருவர் என்று நம்புகிறேன். நீங்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிவிட்டீர்கள், ஆனால் சக்தி வாய்ந்த தலைமுறையை இழந்து விட்டீர்கள் என்று நான் தாலிபான்களுக்கு கூறிக்கொள்கிறேன். இன்னொரு குடும்பம் இடம்பெயர்வது ஆப்கானிஸ்தானுக்கு மேலும் இழப்பாகும். காபூலில் அப்துல் ஹக்கீம் ஒரு ஓவியராக இருந்தார். குண்டுவெடித்த சுவர்கள்தான் அவருடைய பரப்புரை இடம். அவரும் சக ஓவியர்களும் போர் நிலப்பரப்பை மாற்றியமைத்து சமூக மாற்றத்தை தூண்டி வந்தனர். தாலிபான்கள் நாட்டை கைப்பற்றிய போது அவர்கள் வரைந்த எல்லா சுவர் ஓவியங்களையும் அழித்து ஆப்கானிஸ்தானை இருளில் தள்ளியதாகவும் அது அவரது இதயத்தை நொறுக்கிவிட்டதாகவும் எங்களிடம் கூறினார். நாட்டை விட்டு வெளியேறியவர்களுக்கு ஆப்கானிஸ்தானின் குழப்பத்தை விட்டு அழகிய இடத்திற்கு வந்துவிட்ட உணர்வு உள்ளது. ஆனால் அவர்கள் வெளிநாடு மற்றும் வெளிநாட்டு கலாச்சாரத்திற்கு விருந்தினர்கள். எங்கு செல்வதென்று பெரும்பாலானோருக்கு சரியாக தெரியவில்லை. அமெரிக்க மனிதாபிமான குழுக்கள் அவர்களின் செலவுகளை ஏற்று கூட்டாளி நாடான அல்பேனியாவுக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்தனர்.
அண்டை நாடான கோசோவாவைச் சேர்ந்த அல்பேனிய சுற்றுலா ஏற்பாட்டாளர் தனக்கு நடந்தது போலவே இப்போதைய நிலைமையை பார்க்கிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு போர் காரணமாக அவர் தப்பியோடியவர். இதே போன்று வீட்டை விட்டு தப்பியோடிய கொசோவாவைச் சேர்ந்த அல்பேனியர் என்பதால் அவர்கள் மீது இரக்கம் கொள்கிறேன். வீட்டை விட்டு அன்புக்குரியவர்களை விட்டு தொலைவில் வாழ்வது மிக கடினம். அப்போது நான் சிறியவன். இப்போது இங்கு ஓடியாடும் குழந்தைகளை பார்த்து இரக்கப்படுகிறேன். வேறு சில நாடுகள் செய்யாததை அல்பேனியா செய்து வருகிறது. அதிக சக்தி வாய்ந்த நாடுகள் ஆப்கானிஸ்தானை கைவிட்டுவிட்டதாக நினைக்கிறீர்களா என்று நான் பிரதமரிடம் கேட்டேன். அகதிகள் நெருக்கடியிலிருந்து ஐரோப்பா இன்னும் மீளவில்லை என்று கூறலாம். அறநெறியில் மற்றும் வியூகம் வகுத்து செயல்படுவதில் இன்னும் மீட்சி அடையவில்லை. நாட்டை திறக்க மறுக்கும் அரசியலால் இன்னும் பாதிக்கப்பட்டுள்ளது. எல்லை திறக்கப்பட்டால் தாலிபன்களால் மறுக்கப்படும் கல்வியை அவரால் தொடர முடியும். வெளியேற முடியாமல் செல்ல இடமின்றி தாயகத்துக்கு திரும்பி சென்ற அன்புக்குரியவர்களை நினைத்து பலரும் கவலையடைந்துள்ளனர். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். சீனாவிடமிருந்து வளர்ச்சி மற்றும் உள்கட்டுமான பணி திட்டங்களுக்காக 42 நாடுகள் தங்களின் ஜிடிபியில் 10% மேலான பெரிய தொகையை கடனாக பெற்றுள்ளன. அமெரிக்கா வழங்கியதை விட 2 மடங்குக்கு மேலான கடன்களை சீனா வெளிநாடுகளுக்கு வழங்கியுள்ளதை அமெரிக்காவின் வில்லியம் மற்றும் மேரி பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். ஜப்பானை ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஃபுமியோ கிஷிடா அந்நாட்டின் 100வது பிரதமராகும் வாய்ப்பை பெற்றுள்ளார். அடுத்த வாரம் நடைபெறும் சிறப்பு நாடாளுமன்ற அமர்வில் இதற்கு வாக்கெடுப்பு நடைபெறும். வரவிருக்கும் பொதுத் தேர்தலில் எல்டிபி கட்சியை வெற்றிக்கு ஈட்டு செல்வதே அவரது முதல் பணியாக இருக்கும். ஸ்பெயினின் லாபாமா தீவில் எரிமலை வெடிப்பின் குழம்பு கடலை சென்றடைந்து நச்சுவாயுவை வெளியேற்றுகிறது. இதனால் வெடிப்புகள் ஏற்படலாம் என்று அச்சம் தோன்றியுள்ளது. இப்போது வெளிப்படும் அமில நீராவி மக்கள் வெளியேறிவிட்ட பகுதிக்குள் மட்டுமே இதுவரை உள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். கோவிட்19 பாதிக்கப்பட்ட சிலருக்கு ஏற்படும் நுகரும் உணர்வு இழப்புக்கு சிகிச்சையளிக்க வைட்டமின் ஏ உதவலாம் என கருதப்படுகிறது. இந்த வைட்டமின் நாசி சொட்டு மருந்து சேதமடைந்த மூக்கு திசுக்களை சரி செய்யுமா என்பதை அறிய 12 வாரங்கள் பிரிட்டனில் பரிசோதனை தொடங்குகிறது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை முதல் முறையாக பரிசோதித்து பார்த்து வெற்றியடைந்துள்ளதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமாக பயணிக்கும் வகையில் இந்த புதுவித ஆயுதம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டு ராணுவ திட்டத்தில் இடம்பெற்றுள்ள 5 முக்கிய ஆயுதங்களில் ஹாசாங் 8 என்ற இந்த ஆயுதம் மிக முக்கியமானது என வடகொரியாவின் தேசிய ஊடகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த ஏவுகணையை கண்டறிந்து இடைமறிக்கும் ஆற்றல் அமெரிக்காவிடமும் தங்களிடமும் இருப்பதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. ஸ்டான்போர்ட் அணு ஆயுத ஆராய்ச்சியாளர் கேமரான் ட்ரேசி முன்பு ஏவப்படுவதற்கு சற்று முன்னர் எரிபொருள் நிரப்பப்பட்ட நிலையில் இப்போது ஏவுகணை தயாரிக்கப்பட்ட இடத்திலேயே வடகொரியா எரிபொருளை நிரப்பியுள்ளதை தெரிவித்து இந்த ஆயுதத்தின் முக்கியத்துவம் குறித்து கூறினார். வடகொரியாவின் இந்த சமீபத்திய ஏவுகணை சோதனை இந்த மாதத்தில் நடத்தப்பட்ட 3வது சோதனையாகும். இதுகுறித்து சோலில் உள்ள பிபிசி செய்தியாளர் லாரா பிக்கர் வழங்கும் மேலதிக தகவலை தற்போது பார்க்கலாம். கடுமையான தடைகளுக்கு மத்தியில் எவ்வாறு சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன, மக்களின் பசியை போக்குவதற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதையும் பார்க்க வேண்டும். எல்லைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஆண்டின் அறுவடையும் மோசமடைந்துள்ளது. குளிர்காலத்தை எதிர்கொள்ள மக்களுக்கு தேவையான உணவுகளை வழங்க வேண்டும் என்பதும் வடகொரியாவுக்கு தெரியும். வடகொரியா தனது ஆயுத திட்டத்திற்கு வழங்கும் முக்கியத்துவம் வெளிப்படையாக தெரிகிறது. மேலும் நாட்டின் பொருளாதார நிலையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும்.